எல்லோருக்கும் வணக்கம். நான் லட்சுமி. வெல்கம் டு மை சேனல். வரும் வெள்ளிக்கிழமையன்று இந்த மாதத்தின் கடைசி வெள்ளியாகும். இந்த முக்கியமான இந்த கடைசி வெள்ளிக்கிழமையில் வாங்கக்கூடிய பொருட்கள் எது என்றும் வாங்கக்கூடாதது எது என்றும் பார்ப்போம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான மற்றும் குபேர பகவானுக்கு பிடித்தமான இந்த மங்களகரமான பொருட்களை நாம் வாங்கும் பொழுது நம் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட முக்கியமான மகாலட்சுமி தாயாரின் அம்சமான பொருட்கள் எது என்பதை பார்ப்போம். நீங்கள் முதலில் வாங்கக்கூடிய பொருள் துளசி, பின் பச்சை கற்பூரம், உப்பு, மஞ்சள், பச்சரிசி, மல்லிகைப்பூ. இந்த ஆறு பொருட்களையும் இந்த கடைசி வெள்ளிக்கிழமை என்று வாங்கி வாருங்கள். எல்லாவற்றிலும் சிறிதளவு வாங்கினாலே போதும், நீங்கள் நினைக்கும் எல்லா பலன்களும் கிடைக்கும். தொடர்ந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளும் இந்த மங்களகரமான பொருட்களை வாங்கி வரும் பொழுது குடும்பத்தில் நல்ல விஷயங்களும் மகிழ்ச்சியும் பணவரமும் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதிக செலவில்லாத இந்த மகத்தான பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. சுக்கர பகவானுக்கு பிடித்தமான வெள்ளை பொருட்களில் பச்சை அரிசியும் மல்லிகைப்பூவும் வாங்குவது ரொம்ப சிறப்பு. மல்லிகைப்பூவுக்கு பணத்தை ஈர்க்கும் அற்புத சக்தி உண்டு. அதேபோல் ஸ்ரீ குபேர பகவானுக்கு பிடித்தமான மஞ்சளும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் அம்சமான துளசியும் பச்சை கற்பூரமும் உப்பும் வாங்கும் பொழுது குடும்பத்தில் செல்வம் நிலைத்திருக்கும். இப்பொழுது வெள்ளிக்கிழமைகளில் வாங்கக்கூடாத பொருட்கள் எது என்று பார்ப்போம். இரும்பு சம்பந்தமான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது. கத்தி, கத்தரிக்கோல் போன்ற பொருட்களும் கிச்சனில் சமையலுக்கு உபயோகம் செய்யக்கூடிய இரும்பிலான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் வாங்கக்கூடாது. வீட்டுக்கு உபயோகம் செய்யக்கூடிய சோப்பு எதுவாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது. சோப்பு என்பது கரையக்கூடியது. இது குளிக்க பயன்படுத்தும் சோப்பானாலும், துணிகள் வாஷ் பண்ண பயன்படுத்தும் சோப்பானாலும், பாத்திரங்களும் சோப்பானாலும் வாங்கக்கூடாது. கெமிக்கல் நிறைந்த இந்த கரையும் பொருளை வாங்கும் பொழுது நம் செல்வங்கள் வளர்வதில் தடைபடும். சமையலுக்கு உபயோகம் செய்யக்கூடிய எண்ணெய் எதுவாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில் வாங்கக்கூடாது. இந்த தவறுகளை வெள்ளிக்கிழமையில் செய்யாதீர்கள். இந்த பொருட்களை தவிர்த்து மங்களகரமான துளசி, பச்சை கற்பூரம், உப்பு, மஞ்சள், பச்சரிசி, மல்லிகைப்பூ இவை யாவையும் வாங்கி வாருங்கள். காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் வாங்கினால் நல்லது. இல்லையென்றால் பகல் 1 லிருந்து 2 மணி வரையிலும் மாலை 6 முதல் 7 வரையிலும் வாங்கினாலும் பரவாயில்லை. சுக்கரஹோரையான இந்த நேரத்தில் வாங்குவது என்பது வற்றாத செல்வத்தை தரும். இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அவர்களும் இதை செய்து பயன்பெறட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.